இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆயில் நட்சத்திரம். சரியா, ஆயில் நட்சத்திரத்துக்கு என்ன சிவ வழிபாடு, சிவனுடைய ரூபத்தை பார்க்கணும் அப்படின்னா, சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த மாதிரி ஒரு ரெண்டு பேரும் ரெண்டு சேர்ந்த மாதிரி ஒரு புகைப்படத்தை பார்க்கறது நல்லது. ரெண்டு பேரும் பார்க்கறது சிறப்பு. அதே இதே பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா, சிவனையும் மகாவிஷ்ணுவையும் நீங்கள் நேரடியாக ஒரே இடத்துல இருந்து பார்க்கலாம். அந்த வாய்ப்பு அங்கே உண்டு சிதம்பரம் நடராஜர் கோயிலில். சரியா, இதேமாதிரி சிவனும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை வச்சு வழிபாடு பண்ணுறது இந்த ஆயில் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை செய்யும். சரிங்களா, இப்போது இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து மான் தலை உள்ள படத்தை பார்க்கறது இவங்களுக்கு எண்ணங்கள் ஈடுபடுவதற்கும் இவங்க நினைத்த காரியம் நடக்கிறதுக்கான வழிவகையை ஏற்படுத்தும். மான் தலை உள்ள ஒரு ஃபோட்டோ வச்சு இவங்களுடைய கோரிக்கைகளை அதில் வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா, அதே போல் இவங்க போக வேண்டிய கோயில்கள் பார்த்திங்கன்னா, திருவிடந்தை ஸ்ரீ ஆதிவராக பெருமாள், திருவிடந்தையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதிவராக பெருமாள் கோயில் போகிறது நன்மை செய்யும். அதே போல் ஸ்ரீ சாட்சிநாதர் சொல்லி ஒரு கோயில் இருக்குது, ஸ்ரீ சாட்சிநாதர். இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்புரம்பியம் அப்படிங்கிற ஊர், திருப்புரம்பியம் அப்படிங்கிற ஊரில் ஸ்ரீ சாட்சிநாதர் அப்படிங்கிற கோயில். இது வந்து ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோயில். இந்த கோயிலுக்கு போயிட்டு வரது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். சரியா, அதே போல் இவங்க தானம் கொடுக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா, முருங்கைக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து யாருக்காக தானம் பண்ணுறது இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை செய்யும். அதே போல் இவங்க வந்து ஆயுள் முழுவதும் நன்மை செய்யக்கூடிய கோயில் வந்து பார்த்திங்கன்னா, மன்னாடி மங்கலம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு பண்ணிக்கிறது இந்த ஆயுள் நட்சத்திரக்காரருக்கு நன்மை செய்யும். மன்னாடி மங்கலம் இதை வந்து கூகுளில் போட்டு பாருங்கள். அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வரணும். இப்போ நான் சொன்ன ரெண்டு மூணு கோயிலாம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் நன்மைகள் நடக்கும். சரியா, இப்போது உங்களுக்கான நட்சத்திர மந்திரம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓம் ஆம் ஓம் ஆம் சர்பபியோ நமக, ஓம் ஆம் சர்பபியோ நமக. ஏன் இந்த மந்திரம் இப்படி இருக்கு அப்படின்னா, ஆயுள் நட்சத்திரத்துடைய சிம்பிள் வந்து பாம்பினுடைய சிம்பிளாக இருக்கும். அதனால் அதனுடைய அதிதேவதை வந்து பார்த்திங்கன்னா ஆதிசேஷன், அதிதேவதை வந்து ஆதிசேஷன் அப்படிங்கிறதால ஓம் ஆம் சர்பேபியோர் நமகன்னு வருது. அதனால் இதை வந்து 108 முறை அல்லது 27 முறையாவது நீங்கள் சொல்லிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு. சரிங்களா, அதே போல் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது, மகம், சித்திரை, உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, மிருகசேஷம், புனர்பூசம், பூசம், இதெல்லாம் நன்மை செய்யும். நன்மை செய்யாது தவிர்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, பூரம், அஸ்தம், சுவாதி, பூராடம், திருவோணம், சதயம், பரணி, ரோகிணி, திருவாதுரை, இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய நட்சத்திரம். சில நேரத்தில் தவிர்க்க வேண்டிய நட்சத்திரம் நம்ம நன்மை செய்யுது அப்படின்னா அது யோகினுடைய நட்சத்திரமாக இருக்கும். சரியா, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அதே போல் உங்களுக்கு என்ன கர்மவினை சரி செய்யக்கூடிய அந்த விருட்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புன்னை மரம். இந்த புன்னை மரம் எங்கெங்கெல்லாம் வந்து தலைவிருட்சமாக இருக்கோ அந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது சிறப்பான விஷயமா இருக்கும். அந்த கோயிலில் போய் அந்த புன்னை மரத்தில் அந்த மரத்து பக்கத்தில் போய் நின்று உங்களோட வயசு என்னவோ அந்த வயசுக்கு நீங்கள் அங்கே பிரார்த்தனை பண்ணிக்கிறது வழிபாடு பண்ணிக்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா, அப்போ தான் உங்களுடைய கர்மவினை சரி செய்யக்கூடிய விஷயங்கள் அங்கே நடக்கும். அதே போல் நிகழ்காலத்தில் நன்மைகள் செய்யக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஆண் பூனை, ஆண் பூனையினுடைய புகைப்படத்தையோ அல்லது ப்ரொஃபைல் பிக்சராக வச்சு பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி எதிர்காலத்தில் நன்மை செய்யக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, கிச்சிலி பறவை, கிச்சிலி பறவையை நீங்கள்
ப்ரொஃபைல் பிக்சராகவோ இமேஜாவோ வச்சு பயன்படுத்திக்கிறது நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். சரியா, அந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதிதேவதைங்கிறது ஆதிசேஷன் சொல்லியாச்சு. இப்போ ஆதிசேஷன் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ஆதிசேஷனுடைய கோயில்கள், இப்போ வந்து அம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நாகத்தம்மன் இருக்கும், அதே போல் பார்த்திங்கன்னா சமயபுரத்தம்மன், இந்த மாதிரி நாகம் உள்ள கோயில்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லது நடந்துகிட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். அப்போது அந்த விஷயத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும் ஆதிசேஷன். அதேமாதிரி உங்களுக்கு தேவதை வந்து சர்பராஜன் சொல்லுவாங்க, சர்பராஜன் தான் வந்து இந்த ஆயுள் நட்சத்திரத்துக்கு தேவதை, அதி தேவதை வந்து ஆதிசேஷனாக வராங்க. இப்போது ரெண்டுமே மிங்கில் பாருங்கள், ஆதிசேஷனாக வர்றதும் சர்பராஜனாக வர்றதால நீங்கள் சர்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சர்பம் எங்கே எங்கெங்கெல்லாம் வந்து சர்ப வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த கோயில்களுக்கு போகிறது, அந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை செய்யும். சரிங்களா. அதே போல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரீடம். மன்னர்கள் பயன்படுத்தக்கூடிய கிரீடம்லாம் இருக்கு இல்லையா, அந்த கிரீடத்தோட ஒரு இமேஜை வந்து நீங்கள் வால்பேப்பரோ ப்ரொஃபைல் பிக்சராகவோ நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சு பார்த்துட்டு வர்றது நன்மைகள் செய்யும் எப்பயுமே. சரியா, அதனால் அந்த அந்த சிம்பிளை வச்சு நீங்கள் பார்த்துட்டு வர்றது நன்மைகள் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதுமாரி நீங்கள் கோயிலுக்கு வந்து பூஜைக்கு பயன்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா வெண்காந்தல் அப்படிங்கிற மலர்களை நீங்கள் கோயில் பூஜைக்கு பயன்படுத்துறது நன்மைகள் செய்யும். உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே கோயிலுக்கு பூஜை பண்ணிங்க அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் கொண்டு போயிட்டு இங்கே இறைவன்ட்ட சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சரிங்களா. இப்போ சொன்னது எல்லாமே ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இப்போது நம்ம அடுத்த நட்சத்திரமானது போக போகிறோம்.